ஹலோ மை டியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, அனதர் ஹார்ட் பிரேக் டவுன் ஆயிருச்சு. எஸ், ஆஸ்திரேலியா அண்டர் 19 விஸ் இந்தியா அண்டர் 19 ஃபைனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பெனோனி வெல்லோவோ மோர் பார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துச்சு. எஸ், ஆப்வியஸ்லி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். ஏன்னா அண்டர் 19 வேர்ல்டு கப் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே. ஓகே, அதுவும் தொடர்ந்து அஞ்சாவது முறையாக இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் தொடர்ந்து போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி போயிருக்காங்க, தொடர்ந்து அஞ்சாவது முறை அப்படிங்கிறப்போ வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஆப்போசிட்ல ஆஸ்திரேலியா அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி நவம்பர் தான் அவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு அடி வாங்கணும், நல்லா குனிய வச்சு நல்லா ஏற்றி விட்டு போனானுங்க. சரி, அதுக்கு ஒரு ரிவெஞ்சாக வந்து இருக்கணும் இது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சாங்க. பட் ஆனால் அது அப்படியே மறுபடியும் வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது, அண்ட் சின்ன பசங்க கூட எவ்வளோ குவாலிட்டியாக மாறுறாங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் காட்டிட்டு போயிருச்சு. டாஸ் வின் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய டிசிஷன், யாருமே ஒரு ஃபைனல்ல இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அவங்க யோசிச்சது என்ன தெரியுமா, இந்தியாவோட ஸ்பின் பவுலிங் அட்டாக் நல்லா இருக்கும், இன்கேஸ் நம்ம சேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அட்டாக்கை நம்ம வந்து இந்த கிரவுண்ட்ல சமாளிக்கிறது கஷ்டம், ஸோ நம்ம ஒரு நல்ல ஸ்கோர் போட்டுருவோம், அதுக்கப்புறம் நம்மளோட பவுலர்ஸை வச்சு அவங்களை தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாரி டிக்சான் அப்படிங்கிற ஒருத்தர் 42 ரன் வந்து அடிச்சாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே சாம் அப்படிங்கிற ஒருத்தர் 0 ரன்லயே வந்து அவுட் ஆயிட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஹைக் வெக்பர்ன் அப்படிங்கிற கேப்டன் 48 அடிச்சுட்டு போனாருங்க. ஆனா இதுக்கப்புறம் கேமை திருப்பினர் யார் தெரியுமா, ஹர்ஜா சிங் அப்படிங்கிற ஒரு இந்தியன் பேட்டர், அவர் ஆஸ்திரேலியால இருக்காரு. ஓகே, ஒரு சிங், அவங்க அப்பா கூட வந்திருந்தாரு கேமுக்கு, அவர் வந்து ஒரு 50 போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஆலிவர் பீக் அப்படிங்கிற ஒருத்தர் 46 ரன். ஸோ அப்படி இப்படி 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 எல்லாருமே சொச்ச சொச்சமா அடிச்சு 253 கொண்டு வந்துட்டாங்க. எஸ், 254 அடிச்சா வெற்றின்னு இந்தியா ஆட ஆரம்பிச்சப்போ கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே சொன்னது ஒரு நல்ல டீசென்டான ஸ்கோர் தான், ஆனா அன்பிலீவபிள் ஸ்கோர்லாம் கிடையாது, இந்தியன் பேட்டர்ஸ் கரெக்டா விளையாடுறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து இந்த ஸ்கோரை எட்ட முடியும் அப்படின்னு யோசிச்சாங்க. பட் ஆரம்பத்திலேயே அர்ஷின் குல்கர்னி 3 ரன்னுக்கு அவுட் ஆனாரு. ஓகே, ஆனா ஆதா சிங்கும் முஷீர் கானும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க, ஒரு மாதிரி துவண்டு போன கேமை எடுத்துட்டு வந்தாங்க. முஷீர்கான் வந்து இடையில ஒரு ரன் அவுட்லேருந்து தப்பிச்சாரு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓகே, பட் முஷீர்கானோட விக்கெட்டுக்கு அப்புறம் கேம் அப்படியே மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கேப்டன் 8 ரன்னுக்கு அவுட்டு, சச்சின் தாஸ் 9 ரன்னுக்கு அவுட்டு, பிரியமன் சுமோலியா 9 ரன்னுக்கு அவுட்டு, ஒரு சைடு ஆதார் சிங் மட்டும் நின்று விளையாண்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் முருகன் அஸ்வினுக்கும் ஆதார் சிங்குக்கும் இடையில ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், அந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து பாத்தீங்கன்னா கேம் ஒரு மாதிரி எடுத்துட்டு போகும்னு யோசிச்சோம். பட் வாட் எவர், அதுவும் எங்க முடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ், ஆப்வியஸ்லி ஆரவல்லி அவினாஸ் அவரும் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ணல. அப்படியே ராஜ் லிம்பானி அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட்டு. நமன் திவாரி அவர் மட்டும் கடைசியில் நாட் அவுட்ல இருந்தாரு. குறிப்பா வந்து நம்மளோட ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வச்சு செஞ்சிட்டாங்க, அதுவும் மகில் பியர்ட்மேன் அப்படிங்கிற ஒருத்தரும் ராஃப் மேக் மில்லன் அப்படிங்கிற ஒருத்தரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுலிங்ல 3 விக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு கேம் சீரியஸ்லி, அண்ட் ஆஸ்திரேலியா ஒரு பயங்கரமான வெற்றியை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ், ரொம்ப 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 முக்கியமான ஒரு மேட்ச் ஃபார் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா பாகிஸ்தானோட அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போராடி வின் பண்ணாங்க. ஸோ அந்த போராட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த செமிஃபைனல்ல நம்ம எப்படி வின் பண்ணமோ அதை விட நல்லா ஃபைனல்ல வின் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க, வின் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. 174 ரன்னுக்கே வந்து இந்தியா ஆல் அவுட்டு, 79 ரன் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான வெற்றி ஆஸ்திரேலியா கிட்டே இருந்து அப்படின்னே சொல்லலாம். எஸ், நிறைய டேலண்ட்ஸ் இதுலேருந்து நல்லா தெரியுறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட ஓப்பனர் அந்த ஹாரி டிக்சன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு பயங்கரமான பிளேயரா வந்து இருக்காரு. இவன் தோ ஃபியூச்சர் ஓபனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஜா சிங் அவரு ஒரு நல்ல மிடில் ஆர்டரா வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எஸ், நல்லா இருந்துச்சு அண்டர் 19 ஒரு கடந்த ஒரு மாசமா நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா அன்பீட்டன் டீமா உள்ள வந்தாங்க, தோத்துட்டாங்க. எனிவே நல்ல கிரிக்கெட் விளையாண்டவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸ் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது, திஸ் இஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.